ஹே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2017 பிரெஞ்சில் ரிலீஸ் ஆன கோல்டு ஸ்கின் அப்படின்ற ஒரு சூப்பரான ஃபேண்டசி படத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை 1914 கிட்டத்தட்ட 106 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியான கதை. நம்ம படத்தோட ஹீரோ அப்படியே கப்பலில் காமிக்கிறாங்க. கப்பலில் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்து தெற்கு அட்லாண்டிக்ல ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தீவுக்கு வராரு. இவர் ஒரு வானிலை ஆராய்ச்சியாளர். காத்துல ஈரப்பதம் எவ்வளவு இருக்கு, காத்துல எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் காத்தோட திசை இருக்கு, மழை வருமா வராதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி ரீடிங் எடுத்து அது எல்லாத்தையுமே ஒரு வருஷத்துக்கு தேவையான குறிப்புகள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனோட நாட்டுக்கு போய் அதை வச்சு அடுத்த ரிசர்ச் எடுத்துட்டு போறதுதான் இவங்களோட வேலை. அதுக்காக தான் இவன் வரான். இவனுக்கு முன்னாடி அதே தீவுல ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருப்பான் போல. அவன் ஆக்சுவலா செத்து போனதுனால அவனை ரீப்ளேஸ் பண்றதுக்காக வரவன் தான் இவன், நம்ம ஹீரோ. இவனோட திங்ஸ் எல்லாம் அவனோட வீட்டுல வச்சுட்டு பக்கத்திலே அந்த லைட் ஹவுஸ் இருக்கும். அந்த லைட் ஹவுஸ் ஆப்ரேட் பண்றதுக்காகவும் பாத்துக்கிறதுக்காகவும் அங்க ஒருத்தன் வேலைக்கு இருப்பான். அவனை பாக்குறதுக்காக இவனுங்க போறான். ஒரு குடூரமா முடியும் தாடியும் வச்சு சைக்கோ மாதிரி இருக்காம சரி இனிமே இவர்தான் உங்களுடைய உயரதிகாரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த கப்பல்ல கூட்டிட்டு வந்தாரு இல்லையா அவர் அங்கிருந்து போறாரு அப்படி போகும்போது கூட கையில இவங்க கிட்ட கண்ணை கொடுத்து ஏதாவது ஆபத்து வந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை கூட அவன் வேண்டான்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். அன்னைக்கு நைட்டு இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருந்தால அவரோட ஒரு டைரி
ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்க என்னடான்னு பார்த்தா மெயின் டோரோட கதவுக்கு கீழே ஒரு கை வெளியே வருது. அந்த கையை பார்த்தா மனுஷ கை மாதிரியே தெரியல, தவளையோட கை மாதிரி இருக்கு. பட் மனுஷன் கை ரேஞ்சுக்கு ரொம்ப பெருசா இருக்கும், தவளை மாதிரி இத்தினுடா இல்ல. மிரண்டு போறான் இவன், சத்தங்கள் இன்னும் ரொம்ப அதிகமாக தப்பிச்சோம் பொழைச்சோம்னு அந்த வீட்டுக்கு கீழே பாதாள அற இருக்கும், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்கேயும் அந்த மரக்கட்டைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப் வழியா உள்ள யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு பாக்குது. கீழே இருந்து இவன் அப்படியே ஒரு கத்தியை விட்டு அப்படியே அந்த கண்ணையே நோண்டி எடுக்கிறான். எப்படியே ஒரு நாள் நைட்டை அங்க ஃபுல்லா கழிச்சிடறான். அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா ஏகப்பட்ட கால் தடங்கள் மறுபடியும் கடலுக்குள்ள போய் முடிஞ்ச மாதிரி காமிக்கிறாங்க. ஓடி போய் அந்த லைட் ஹவுஸ்ல இருக்கான் பாத்தீங்களா, அவனை கூப்பிட்டு என்னையா நடக்குதுங்க, என்ன தயவு செஞ்சு இந்த லைட் ஹவுஸ் குள்ள விடு அப்படின்னு கேட்க, பட் அவன் கண்டுக்காம இவனை மதிக்காம உள்ள போயிடறான். இருந்த கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சு பார்ப்பான், அப்பையும் அவன் மதிக்கிறதே கிடையாது. அதனால கடுப்பாகி இவன் மறுபடியும் இவனுடைய வீட்டுக்கே போறான். கிடைச்ச கம்புகள் எல்லாத்தையுமே கூர்மையாக்கி இவனோட வீட்டை சுத்தி சேஃப்டிக்கு செட் பண்ணி வைக்கிறான். ஜன்னலு கதவு இதுல எல்லாத்திலயும் எக்ஸ்ட்ரா மர பலைகளை அடைச்சு கொஞ்சம் பாதுகாப்பா கூட்டி பாக்குறான். அங்க இவனுக்கே எதிர்பார்க்காம அவனோட வீட்டுக்கு கீழே ஏகப்பட்ட குண்டுகளும் துப்பாக்கிகளும் இருக்கும். பார்த்து மிரண்டு போறான், ஆஹா நல்ல வேலை நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா கிடைச்சிருச்சா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு அந்த கிரியேச்சர்ஸ் வந்து நம்ம ஹீரோவை கொல்ல பார்க்க எல்லாத்தையும் உள்ள இருந்து அப்படியே சுட்டு கொள்ளுறான். ஒரு கட்டத்துல அது எல்லாத்தையும் வரட்டணும் அப்படின்னு சொல்லி வெளியே அவன் தீய பொருத்தி விடுவான். பட் அந்த தீ இந்த வீட்டு மேலேயே பரவிட என்ன பண்ணணும் தெரியாம ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அங்கிருந்து அப்படியே தெரிச்சு ஓடுறான். நெருப்ப பார்த்து அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே அப்படியே மிரண்டு ஓடுதுங்க. இவனும் ஏதோ ஒரு மலைக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சு போய் பார்த்தா இவனோட வீடு ஃபுல்லா எரிஞ்சு அப்படியே நாசமாகுது. அங்கிருந்து ஒரு கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைட் ஹவுஸ்ல இருக்கான் பாத்தீங்களா, அவனும் பின் தொடர்ந்து போறான். அவன் குடிக்கிற தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருப்பான் போல. அவன் அப்படியே குறி வச்சு துப்பாக்கியில பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான கிரியேச்சரை பாக்குறான். மிரண்டு போய் அது கூட இவன் சண்டை போட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல அந்த கிரியேச்சரை சுட்டுக் கொள்ள பார்க்க அங்க நம்ம குரோனா வராரு. அந்த லைட் ஹவுஸ்ல வேலை பார்த்தான் இல்லையா அவன் வரான். குரோனர் தயவு செஞ்சு நீ கையில இருக்கிற கண்ணை கீழே போடு, இல்லன்னா அந்த கிரியேச்சரை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்ல அந்த கிரியேச்சர் மேல அவனுக்கு பாசமோ இலவோ அவன் கண்ணை கீழே வச்சு சாக்கிங் கொடுக்குறான். அந்த கிரியேச்சர் ஒண்ணு பண்ணாது, அதை நீ கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோ ஒரு டீல் போடுறான், என்னோட வீட்டுக்கு கீழே ஏகப்பட்ட குண்டுகளும் துப்பாக்கிகளும் இருக்கு, நீ உன்னோட லைட் ஹவுஸ் குள்ள என்ன விட்டனா துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு ஒரு டீல் போட அவனும் சரின்னு சொல்ல இந்த கிரியேச்சரை அவன் விட்டுறான். போய் அங்க இருந்த குண்டுகளையும் துப்பாக்கிகளையும் எல்லாம் எடுத்துட்டு அந்த லைட் ஹவுஸ்ல இவனும் செட்டில் ஆகிறான். அந்த கிரியேச்சரை ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்த்து இவனுக்கு புரிஞ்சிக்கவே முடியல இது என்ன ஒரு உயிரினோ அப்படின்னு சொல்லி வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் வளர்க்குற அந்த தவளை பொண்ணு இருக்கால அவ என்ன பண்றா, அந்த லைட் ஹவுஸ்க்கு மேல போய் ஏதோ வித்தியாசமா சத்தம் கொடுக்க அந்த சத்தத்தை கேட்டுதான் இந்த உயிரினங்கள் வருதா, இல்லன்னா அந்த சத்தம் வரலனாலும் இந்த உயிரினங்கள் வருதா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் முது 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 முதுன்னு அப்படியே ரொம்ப வருது. இவங்களாம் அட்டாக் பண்ண பாக்குது, எல்லாத்தையும் சும்மா அடிச்சு துவம்சம் பண்றான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுறான். அடுத்த நாள் காலையில குரோனர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், இதுக்கப்புறம் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், இன்னைக்கு நைட்டு நீ இந்த சண்டையில ஃபைட் பண்ணலன்னா உன்னை தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறான். போய் எடுபடி வேலை பாடுற அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க இவன் போய் அந்த நல்ல தண்ணியெல்லாம் புடிச்சிட்டு வர வேலையை பாக்குறான். அன்னைக்கு நைட்டும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் முது முதுன்னு வந்து இவங்களோட சண்டைக்கு வருது. நம்ம ஹீரோ கொஞ்சம் தைரியம் வந்து எல்லாத்தையும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். இந்த தடவை குரோனர் என்ன பண்றான், அவனை வெளியே விட்டுட்டு கதவை மூடிட்டு உள்ள போய் ஏற்படுத்துறான். அடுத்த நாள் காலையில முழிச்சு இவன் கதவை திறந்தான், அந்த கிரியேச்சர்ஸ்ல நிறைய பேரை கொண்டு அதுகளோட ரத்தத்திலேயே அப்படியே குளிச்ச மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே உட்கார்ந்துருக்கான். அடுத்த நாளும் இந்த சண்டை தொடருது, அதுக்கு அடுத்த நாளும் இந்த சண்டை தொடருது. தினம் தானே இவங்க சண்டை போட்டு உயிரோட வாழ்றதுதான் இவங்களோட பொழப்பாவே இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோவுக்கும் அந்த கிரியேச்சர் மேல ஒரு பாசம் வருது. அப்பத்தான கிரியேச்சரா நமக்கு தெரியல, நம்ம ஹீரோ பின்னாடி அந்த கிரியேச்சரும் ஃபாலோ பண்ணி போகுது. அங்க அந்த கிரியேச்சர் குளிச்சுக்கிட்டு இருக்க அதை பார்த்து இவன் அப்படி பிரமிச்சு போறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன் இவங்க மூணு பேருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க.
இவங்க ரெண்டு பேரும் வா செஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. செஸ் கேம்ல நம்ம ஹீரோ எப்படியோ அவனை செக்மேட் கொடுத்து ஜெயிச்சிடறான். நீ தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்ல அந்த தோல்வியை பொறுத்துக்க முடியாம ஏதோ ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து நேருக்கு நேரா வச்சு சுடுறான். நம்ம ஹீரோவா தான் சுடுவான்னு பார்த்தா ஹீரோவுக்கு பின்னாடி அந்த கிரியேச்சர் வந்திருக்கும், அதை சுடுறான். முது முது முதுன்னு இவங்களை அட்டாக் பண்ண வருதுங்க. அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் சுட்டு சும்மா பயங்கரமா கொல்றானுங்க. தூரத்துல இருக்கிற வரைக்கும் தான் துப்பாக்கி வேலை செய்யும், பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் துப்பாக்கி வேலை செய்யாது. துப்பாக்கி மேல இருக்கிற அந்த கத்தியை வச்சுதான் சண்டை போட வேண்டியிருக்கும். இவங்க கிட்ட கோடாரி கத்திகள் இருக்கும், அதை வச்சு சண்டை போடுவானுங்க. எப்படியோ ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருப்பானுங்க. பட் முது முது முதுன்னு இங்க அந்த கிரியேச்சர்ஸ் வர சமாளிக்க முடியாம அந்த லைட் ஹவுஸ்ல மேல ஒரு கூண்டு இருக்கும், அந்த கூண்டுக்குள்ள போய் இவனுங்க ஒளிஞ்சுக்கிறானுங்க. நைட் ஆனா மட்டும்தான் அந்த கிரியேச்சர்ஸ் வெளியே வருது. பகல் ஆயிடுச்சு, அங்க இருந்து போயிடுதுங்க. சோ சூரிய வெளிச்சம் வந்ததுமே அங்கிருந்து இவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. அங்க குரோனோருக்கு அடிபட்டு இருக்கும். அந்த காயத்துல இவங்க வளர்க்குற அந்த கிரியேச்சர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரியேச்சர் அப்படியே அந்த காயத்தை நக்க ஆரம்பிக்கும். அதோட நாக்கு இங்க பட்டுச்சுன்னா வலி இல்லாம போயிடுது. பெயின் கில்லர் அப்படியான ஒரு கெமிக்கல் அந்த பொண்ணோட நாக்குல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. வலி இல்லாம நம்ம குரோனர் இப்ப நிம்மதியா தூங்குறான். அந்த தீவு பக்கமா இப்ப ஒரு கப்பல் வருது. அந்த கப்பலை பார்த்ததுமே அப்பாடா நமக்கு ஹெல்ப் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஓடி போய் இவங்க கிட்ட ஒரு கன் இருக்கும், அந்த கண்ணை சுட்டு ஹெல்ப் கேட்க பாக்க அதே நேரம் அங்க குரோனர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், அந்த கண்ணையே பிடுங்கி குரோனருக்கு எவனுடைய ஹெல்ப்பும் தேவையில்லை, நான் தனியாவே எங்க ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்காம அந்த கப்பலை போக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறானுங்க. நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப்பும் கேட்க முடியல, இந்த குரோனரையும் சமாளிக்க முடியல அப்படின்னு ஒரே வருத்தம். ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கு ஒரு திமிங்கலத்தோட எலும்பு கிடைக்க அந்த எலும்புலயே இவனுக்கு பிடிச்ச ஒரு போட்டை அப்படியே செதுக்கி வச்சிருக்கான். அதை அந்த தவக்களை பொண்ணுக்கு கொடுக்க அதை பார்த்ததுமே அந்த தவக்களை பொண்ணு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு எங்கேயோ போகுது. எங்க இதை கூட்டிட்டு போகுதுன்னு பார்த்தா கரையோரமா இதே மாதிரி ஒரு படகு ஒதுங்கி இருக்கும். அந்த படகை காமிக்குது, நம்ம ஹீரோ மிரண்டு போறான். அதே டைம் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா தவக்களை பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் பாசமா தேங்க்ஸ் சொல்றான். அன்னைக்கு ஒரு நாள் அந்த லைட் ஹவுஸ்ல மேல ஏதோ ஒரு சத்தம் கேட்க என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எட்டி பார்த்தா அந்த குரோனர் இருக்கா இல்லையா அவன் அந்த தவக்களை பொண்ணுன்னு கூட பாக்காம அந்த பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கான். நம்ம ஹீரோ இதை பார்த்து கொஞ்சம் தூக்கி வாரி போட பட் அதே நேரம் அவனும் புரிஞ்சுக்கிறான். பட் அதை பத்தி அவன் எதுவும் கேட்டுக்கல. அந்த கிரியேச்சரை அடிக்கிறது உதைக்கிறது கொடுமைப்படுத்துறது தேவைப்படும் போது அந்த பொண்ணை இழுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லி பயங்கர கொடுமையா ஒரு வேலைக்காரியாகவும் ஒரு அடிமையாகவும் தான் அவன் நடத்துறான். அதனாலேயே என்னவோ அந்த தவக்களை பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறானுங்க. அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் அந்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்க அதே குளத்துல நம்ம ஹீரோவும் இறங்குறான். இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க அதை ரொம்ப தூரமா ஒரு ஓரமா இருந்து ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கான் நம்ம குரோனர். மகாபாரத போரா இருக்கட்டும் இல்ல ட்ராய் போரா இருக்கட்டும் எல்லாமே பொண்ணுங்களுக்காக தான். அதே மாதிரிதான் இப்பயும் இவங்களுக்குள்ள நடக்க போற அந்த சண்டைக்கும் அந்த பொண்ணுதான் காரணமா இருக்க போறா. அந்த தவக்களை பொண்ணுதான் இவங்களோட லைட் ஹவுஸ்லயே அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி போறதுங்க. ஒரு ட்ரெஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி செட்டப் எல்லாம் இருக்கு. பத்தாவதுக்கு இங்க ஒரு போர்ச்சுகல் கப்பல் மூழ்கி போயிருக்கும். அந்த கப்பலுக்குள்ள ஏகப்பட்ட டைனமைட் வெடிமருந்து பொருட்கள் எல்லாம் இருந்திருக்கும். நம்ம இந்த சூட்டை யூஸ் பண்ணி கடலுக்குள்ள போய் அந்த வெடிமருந்துகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரலாம். அப்பதான் நம்மளால இந்த கிரியேச்சர்ஸ்க்கு எதிரான சண்டையில ஜெயிக்க முடியும். எவ்வளவு நாள் தான் நம்ம துப்பாக்கியில சுட்டு சமாளிச்சுட்டு இருக்குது, துப்பாக்கி குண்டெல்லாம் காலியாக போற நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்ல இனிஷியலா அந்த குரோனர் ஒத்துக்கலனாலும் நம்ம ஹீரோவும் அந்த தவக்கல பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறத பார்த்ததும் அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு டிசைட் பண்ணி உன் பிளானுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லி அந்த சூட்டை கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த சின்ன படகுல அந்த பெரிய கப்பல் பக்கத்துல போயிட்டு அந்த சூட்டை போட்டுட்டு நம்ம ஹீரோ கீழே இறங்குறான். அப்படி இறங்கும் போது அந்த கைத்துல ஒரு இழு இழுத்தா இப்படி ரெண்டு இழு இழுத்தா நான் வந்து கீழே நான் வந்து அந்த வெடிமருந்து பொருட்கள் எல்லாம் அந்த கைத்துல ஏத்தி வரணும் அர்த்தம், மூணு முறை இழுத்தனா ஹெல்ப் வேணும் என்ன உடனே தூக்கி மேல இழுத்துட்டு வரணும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சிம்பாலிக்க பேசி வச்சுட்டு தான் நம்ம ஹீரோவும் உள்ள போறான். போய் ஒவ்வொரு வெடிமருந்து பெட்டிகளையுமே மேல அனுப்புறான். ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து மேல தூக்கி போறான் நம்ம குரோனர். இப்ப நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வித்தியாசமான கிரியேச்சர்ஸ், அந்த கிரியேச்சர்ஸ் ஆக்சுவலி சரு சருன்னு அப்படி முன்னாடி நீந்து போறத பார்த்து அப்படியே மிரண்டு போறான் நம்ம ஹீரோ. பயந்து போய் அப்படியே அந்த கைத்தை மூணு தடவை அப்படியே இழுக்கிறான், ஹெல்ப் வேணும் தூக்கடா அப்படிங்கிறான். பட் குரோனர் இங்க வந்தது இவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற லாஜிக்காக தான். சோ அவன் கையத்தை இழுக்காம சாகட்டும் அப்படின்னு விட்டுறான். நம்ம ஹீரோ அப்பதான் ஒண்ணு நோட் பண்றான், இவனோட முன்னாடி அந்த கிரியேச்சர்ஸ் அங்க இங்கன்னு நீந்தி போயிட்டு இருக்குல்ல அது எல்லாமே பாத்தீங்கன்னா குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. அதுக்கப்புறம் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அந்த சூட் அப்படியே கனமா இருக்கும் இல்லையா, அந்த சூட்ல இருந்து அப்படியே ஃபுல்லா வெளியே வர ஃபாஸ்டா நீந்தி போய் அப்படியே மேல போறான். அப்படியே படகுல ஏறி எஸ்கேப் ஆகிறான். ஏன் என்ன தூக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுக்கல, அதுக்கு இவனும் பதில் சொல்லல. ஒரு பெட்டியை ஓபன் பண்ணா உள்ள இருந்த வெடிமருந்துகள் எல்லாம் தண்ணி நுழைஞ்சு கெட்டு போயிருக்கும், இவ்வளவு உயிர் கொடுத்து போனமே வேஸ்டா போச்சு அப்படின்னு பாக்குறாங்க. பட் இன்னொரு பெட்டியை ஓபன் பண்ணா வெடிமருந்துகள் எல்லாமே நல்லா இருக்கும், கெட்டு போகாம இருக்கும். அவ்வளவு சந்தோஷம் இந்த குரோனருக்கு இதை பார்த்து. அந்த வெடிமருந்துகள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா அப்படியே கனெக்ட் பண்ணி ஒரு லிவரை செட் பண்ணி வச்சிருப்பானுங்க. அந்த லிவரை அமுக்குனாலே போதும் மொத்த குண்டுகளும் வெடிச்சு அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே செத்து போகும். இது ரெண்டு வளையமா போட்டு வச்சிருப்பாங்க. மொத வளையம் நம்ம பில்டிங்கை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது வெடிமருந்து வளையம் நம்ம லைட் ஹவுஸ் ஒட்டினாப்ல இருக்கும். இன்கேஸ் ரெண்டாவது வளையத்துல இருந்து அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் தப்பிச்சு மொத வளையத்துக்கு வந்துச்சுன்னா மொத வளையத்தை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஹீரோட பிளான். மொத நாள் வெயிட் பண்றாங்க, கிரியேச்சர்ஸ் வரல. ரெண்டாவது நாள் வெயிட் பண்றாங்க, வரல. மூணாவது நாள் வரல, என்ன அந்த கிரியேச்சர்ஸ் வரல, நீ தான் உங்ககிட்ட ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டியா, உன் எனத்தை நீ காப்பாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அடிச்சு சித்திரவதை பண்றான். அன்னைக்கு ஒரு நாள் இவங்க கதவையே திறந்து வச்சுட்டு அந்த பொண்ணை அந்த குரோனர் இருக்கான் இல்லையா அவன் மாடிக்கு இழுத்துட்டு போய் கத்து நீ எப்பவும் கத்துவல்ல அந்த மாதிரி கத்து உதவி கேளு, உன் இனத்துல இருக்கிறவங்க இங்க வரணும் சாகணும் அப்படின்னு அடிக்க வேற வழி இல்லாம அந்த பொண்ணு துன்பப்பட்டு பயங்கரமா கத்துறா. அந்த சத்தத்தை கேட்டு இங்க திடீர்னு பார்த்தா இங்க ஒரு கிரியேச்சர் நம்ம ஹீரோ முன்னாடி கதவுக்கு பக்கத்துல நிக்க
அது கூட சண்டை போட்டு எப்படியோ நம்ம ஹீரோ எப்படி எஸ்கேப் ஆகுறான். பட் அதே நேரம் பின்னாடி ஒன் பை ஒன்னா கிரேச்சர்ஸ் வர ஆரம்பிக்குது. தப்பிச்சோம் பொழைச்சோம்னு நம்ம ஹீரோ அப்படியே மேல ஓடுறான். மொது 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 மொதுன்னு அந்த கிரேச்சர்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த லிவர் அமுக்கி வெடிகுண்டு வெடிக்க வைக்க பார்த்தா லிவர் வேலை செய்யாது. வேலை செய்யல, தயவு செஞ்சு மேல வந்து இந்த வெடிகுண்டு வெடிக்க வை அப்படின்னு அவன் கத்த, நம்ம ஹீரோவும் மேல வந்து அந்த லிவரோட ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு லிவரை அழுத்த அந்த ரெண்டாவது வெடிமருந்து வளையம் இருக்கு இல்லையா, அது வெடிச்சு ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் செத்து போயிருக்கும். முதல் வெடிகுண்டு வளையம் இருக்கு இல்லையா, அதோட லிவரை இப்போ அந்த குரோனர் இருக்கா இல்லையா அவன் அமுக்க போக நம்ம ஹீரோ வேண்டாம் ரொம்ப க்ளோஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்ல வர, அதுக்குள்ள இந்த சைக்கோ லிவரை பிடிச்சி இழுக்க பாம் வெடிச்சு அந்த கிரியேச்சர்ஸும் செத்து போகும். இவங்களும் மயக்க போட்டு விழுறானுங்க. மயக்கம் தெளிஞ்சு அங்க பார்த்தா அந்த கிரியேச்சர்ஸ்ல ஆயிரக்கணக்கில் செத்து போய் பொணமா இருக்குங்க. நிறைய உயிருக்கு போராடிட்டு இருக்குங்க. உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த கிரியேச்சர்ஸ் எல்லா பேரையும் அந்த சைக்கோ குத்தி கொள்ளுறான். அந்த கிரியேச்சர்ஸ்ல ஒருத்தனோட கழுத்துல நெக்லஸ் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. மனுஷங்க மாதிரி இவங்க எல்லாம் நெக்லஸ் போறதை பார்த்ததும் இவங்களும் ஒரு கூட்டமா ஒரு மனுஷனா ஒரு உயிரினமா வாழ பாக்குறாங்க. இந்த உயிரினத்தை போய் நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். அந்த இனத்தை மேலே இவனுக்கு ஒரு கரிசனம் வருது. அடுத்த நாள் காலையில அந்த பீச் ஓரமா நம்ம ஹீரோ நடந்து போக அங்க அந்த இனத்தோட ஒரு சின்ன குழந்தை நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படாம நம்ம ஹீரோ பக்கத்துல வருது. நம்ம ஹீரோ அதை அப்படியே பாசத்தோட பாக்குறான். பின்னாடி யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு வரா. ரொம்ப நாளா இவ அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து ஓடி போயிருப்பா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ இங்க வர அவ மட்டும் இல்லாம அவ கூட நிறைய இந்த இனத்துல மிச்சம் இருந்த சின்ன பசங்க லேடிஸ் வயசானவங்க அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் வராங்க. ஆனா நம்ம ஹீரோவை கொல்லவோ சண்டை போடவோ வரல. அவங்க இப்போ வந்தது எதுக்குன்னா அமைதி உடன்படிக்கைக்காக வந்திருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கு நடந்தது ஒரு போர். அந்த போர்ல இந்த படைகள்ல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இனிமே நம்ம கொஞ்ச நாளைக்கு சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைதி உடன்படிக்கைக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல தான் நாங்க அமைதிக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக தான் அந்த சின்ன பசங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவாங்க. இது அந்த எண்ணத்துல மட்டும் இல்ல, மனுஷங்களையும் இருக்கு. பெரிய பெரிய கிங் அரசர்கள் கூட அமைதி உடன்படிக்கை பேசும்போது அவங்களோட குடும்பத்துல இருக்கிற சின்ன பசங்களையோ இல்ல பெண்களையோ கூட்டிட்டு போறது வழக்கம். சோ அந்த மாதிரி தான் இவங்க அமைதிக்காக தான் இங்க வந்திருக்காங்க. இனிமே அவங்க நம்மள அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்ல வர, அதே நேரம் இங்க அந்த சைக்கோ வர அந்த தவக்குல பொண்ணை பார்த்து நீ உள்ள போ, நீ லைட் ஹவுஸ்க்குள்ள போ அப்படின்னு கத்துவான். பட் அவ போக மாட்டா. இந்த முறை இனந்தா முக்கியம் சொல்லி அவங்க கூட இருக்கிற ரேஞ்சுக்கு ஒரு தைரியம் வருது. அவ போகாம அந்த துப்பாக்கியை காமிச்சு மிரட்டினா கூட அங்கிருந்து போகாம இருப்பான். இதெல்லாம் பார்த்து குரோனருக்கு யாரும் தேவையில்லை, குரோனருக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சைக்கோ மாதிரி பேசிட்டு அந்த லைட் ஹவுஸ் பக்கம் ஓடி போறான். பை த டைம் இருட்டாகவும் ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு ஏதோ சைக்கோ கொடுக்க நம்ம ஹீரோவை அப்படியே கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. அவனும் அப்படியே ரெண்டு ஸ்டெப் முன்னாடி நடந்து போக அந்நேரம் லைட் ஹவுஸ்ல இருந்து ஒரு துப்பாக்கி குண்டு வருது. அந்த சின்ன பையனை கூட பார்க்காம அவனை சுட்டு கொன்னுட அந்த பையன் அப்படியே துடிதுடிச்சு செத்து போறான். இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுக்கு அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி பயங்கரமா திணறா. அமைதியை தேடி வந்தவங்களுக்கு இப்போ மறுபடி நரக வழியை காமிச்சிட்டான் அந்த குரோனர் சைக்கோ. அப்படியே அதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோ படும் கோவத்தோட அப்படியே உள்ள வரான். லைட் ஹவுஸ்ல ஏறி குரோனர் கூட பயங்கரமா சண்டை போறான். ரெண்டு பேருக்கு நடுவுல அப்படியே சூப்பரா சண்டை நடக்குது. பையன் கூட குரோனர் தான் ஜெயிக்கிறான். அங்கிருந்த கோடாரி எடுத்து அப்படியே நம்ம ஹீரோ வெட்டி கொல்ல பார்க்க, அப்ப நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் நம்ம குரோனர் குரோனர்னு சொன்னோம்ல, ஆக்சுவலா குரோனர் அப்படிங்கிறது இந்த லைட் ஹவுஸ் பாத்துக்கிறதுக்காக வேலை பார்த்த ஒருத்தனுடைய பேரு. இவன் ஆக்சுவலா அந்த லைட் ஹவுஸ் உடைய ஆபரேட்டர் கிடையாது. ஆக்சுவலா இவன் நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி இங்க வந்த அந்த வானிலை ஆராய்ச்சியாளர். அவனுடைய உண்மையான பேரை சொன்ன உடனே கோடாரி அப்படியே வெட்ட வந்தவன் அப்படியே நிப்பாட்டுறான். அன்னியன் மாதிரி இவ்வளவு நாள அந்த குரோனருடைய கேரக்டராவே மாறி போயிருந்தவன் அவனுடைய ஒரிஜினல் பேரை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனா இருந்த அந்த நினைவுகள் எல்லாம் வர என்ன நினைச்சான்னு தெரியல. அவனே அந்த லைட் ஹவுஸ் விட்டு வெளியே போறான். அந்த கிரியேச்சர்ஸ் இவனை கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கிரியேச்சர்ஸ் நடுவுலயே மாட்டி அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் இவன் அப்படியே சுக்கு நூற பிச்சு தின்னு சாப்பிடுதுங்க. அப்படியே கொலை பண்ணுதுங்க. இப்படியே பல நாட்கள் ஓடுது. இப்ப இங்க ஒரு ஷிப் வருது. அந்த ஷிப்ல இருந்து முக்கியமான ஆளுங்க இறங்கி இங்க வரானுங்க. லைட் ஹவுஸ்ல இருக்கிற ஒருத்தனை தட்டி குரோனர் குரோனர் அப்படின்னு கூப்பிடறானுங்க. முழிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அட நம்ம ஹீரோ தான். குரோனர் இவர் தான் இந்த தீவுக்கு புதுசா வந்திருக்கிற வானிலை ஆராய்ச்சியாளர். இதுக்கு முன்னாடி ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருந்தோம், அவனுக்கு என்னாச்சு, ஏன் அவர்கிட்ட இருந்து எதுவும் ரீடிங்ஸ் வரல அப்படின்னு கேட்க செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றான். இப்ப குரோனரா அந்த லைட் ஹவுஸ்ல வாழ்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். இந்த சுழற்சி நிக்க போறதுல மறுபடியும் தொடரும் அப்படிங்கிற மாதிரியே காமிக்கிறானுங்க. அதே நேரம் அந்த பக்கம் தவக்கல பொண்ணை காமிக்கிறானுங்க. அந்த தவக்கல பொண்ணு நடந்து வரதும் ஓடி வரதும் அப்படியே சூப்பரா இருக்கும். அப்படியே படு வேகமா வந்து கடல்ல அப்படியே குதிப்பா, அப்படியே கடலுக்குள்ள நீந்தி போற மாதிரி காமிக்கிறானுங்க. அப்படியே இந்த படமும் முடியுது. தேங்க்யூ.